நீங்க இனிமே இங்க இருக்க வேண்டாம் மரியாதையா வீட்டை காலி பண்ணிட்டு ஊள பயபுல பாத்துட்டே இருக்கானோ வார்த்தை ஓவர் ஆவருது வீட்டை வாடகை கிட்ட நடுவுல நின்னு படுத்துறீங்களா யார பாத்து முட்டா பசங்கன்றா அன்பே அறிவெடுத்துறவா டேய் உனக்காக தான் நாய்க்கு பேசிட்டு இருக்க எங்க அண்ணன் அடிப்பாக உதப்பாக யூ ஓய் கோபம் அன்பே அறிவெடுத்துறவா முடிச்சிட்டுவோம் டெல் மீ ஐயா ஓடுங்க உயிர் பொழைச்சு போயிடுங்க அடிச்சுக்கிட்டு சாவுங்க நான் ஏன்னு கேட்க மாட்டேன் இனிமே வாடகை கூட கேட்டு வர மாட்டேன் எனக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்கு என்ன மடிச்சு விட்டுருக்கு விட்டுருங்கட்டும் என்ன அப்படி ஏங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க முடிவு பண்ணிட்டேன் என்ன முடிவு வழக்கம் போல நீங்க மூணு பேர் சொல்லி ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க அத அப்படியே செஞ்சு விட்டுறோம் அண்ணா மகேஸ்வரி கொடுத்த மாதிரி எழுதி கொடுக்கிறதுக்கு பாண்டவரெல்லாம் இல்ல மாந்தோப்பு தோட்டம்தான் இருக்கு என்ன மாந்தோப்பு கொடுத்துருங்க யோ பேசாம போயிராதா உனக்கு நல்லது இரு நல்லாண்ணா அந்த பொண்ணோட சுபாவம் இப்படித்தான் அது கூட வாணமா வாணமா நீங்க தான் முடிவு பண்ணோம் பாத்துக்கங்க தேவையில்லாம சிக்கிக்காதீங்க அப்புறம் நரக வேதனை ஆயிடும் பாத்துக்கங்க உன்னை போய்டுன்னு சொன்னையா இப்போ நான் போறேன் நீ ஏன் நின்னாடம் பண்ணு என்ன அன்பு இப்படி பேசிட்டு போறான் அந்தால விடுங்க மச்சான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க மாமா அவசரப்பட வேண்டாம் ரோஷினிக்கு அவங்க அம்மா அப்பா நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க ரோஷினி கொஞ்சம் சரியாகட்டும் போய் பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம் இதெல்லாம் சரியா வருமா வருமானா என்ன அர்த்தம் தாலி கட்டியாச்சுல விட்டுற முடியுமா அண்ணே சொம்பால அடிச்சதுனால தானே அன்னைக்கு ஞாபகம் போயிடுச்சு அதனால அதே சொம்பால அதே இடத்துல திரும்ப அடிச்சோம்னா போன ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துரும்ல தேனே நான் கொலகாரன் கூட உன கூட்டிட்டு போயிடு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மாமா போங்க போலாம் கல்யாணம் ஆனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இல்ல சார் எனக்கு ஞாபகம் இல்ல உங்களுக்கு வேணா மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது சரி உங்க அம்மா அப்பா நல்லா தானே இருந்தாங்க யா நல்லா தான் இருந்தாங்க கல்யாணம் நடந்ததா உங்களுக்கு தெரியாதா தெரியும் சார் அவங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணமே நடந்துருக்கு அப்ப உங்க அம்மா அப்பாவும் உடந்த அவங்க சம்மதத்தோட தான் உங்க கல்யாணம் நடந்துருக்கு அப்படிதானே எஸ் அவங்க சம்மதத்தோட தான் எல்லாமே நடந்திருக்கு கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சுயநினைவே இல்லனா என்ன மாதிரி ஐ டோன்ட் கெட் யூ இல்லமா என்ன மாதிரின்னு கேட்டேன் என்ன மாதிரினா அதாவது என்ன நடந்ததுனே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்களான்னு கேட்டேன் பைத்தியம்னு சொல்ல முடியாது வேற ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது ஆனா ஆனா நான் சுயநினைவுல இல்லாதப்போ கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் சார் ஆக்சன் எடுத்தே ஆகணும் எடுக்கலாமா ஆனா நான் கேட்டதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லலையே நான் விருப்பமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க இருந்தாலும் நான் அப்படி இருந்தப்போ கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதானே சார் உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா கோர்ட்ல அப்ளை பண்ணலாமே டைவர்ஸ் வாங்க தான் போறேன் ஆனா அதுக்கு முன்னால அவங்களை அரெஸ்ட் பண்ணனும் அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குமா உங்க அம்மா அப்பாவையும் விசாரிக்க கூப்பிட்டு அவங்க மேலயும் ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா நோ ப்ராப்ளம் அவங்களையும் என்கொயர் பண்ணுங்க நோ மோர் அப்ஜெக்ஷன்ஸ் யூ கேன் ப்ரோசீட் நல்லா யோசிச்சு சொல்லுங்க இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார் எஃப்ஐஆர் போடலாம் தானே எஸ் சார் மணி இங்க வாங்க
எஃப்ஐஆர் சொல்லுங்க சார், ப்ரொசீட் பண்ணு. ஆ ஓகே சார், போங்க. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வர சொல்லுங்க. எதுக்கு? சார், என் தம்பி நல்ல சுந்தரம், ரொம்ப நல்லவன் சார். அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அந்த புள்ள ரோஷினி தான். ஃபார்மல் என்கொயரி தான், வர சொல்லு. யார் சார்? ஏப்பா, வழக்கமான விசாரணை தான்ப்பா, வர சொல்லு. ஏங்க, நோ கம்முன்னு சொல்கிறோம்ல, திரும்ப திரும்ப கூப்பிட்டா என்னங்க அர்த்தம்? இது நாட்டு குட்டு. ஏய், மென்டல் மாதிரி பேசாத, மொத்த பேரையும் தூக்கி உள்ளே வச்சுருவோம். போடா, போய் வாங்க. நாங்க கோவப்படுறது இருக்கட்டும், நீ வர சொல்லு. அருவல் எடுத்து வெட்டுவியாடா? அவ்வளவு பெரிய சண்டிர நீ, வெட்டா வாடா, வந்து வெட்டு. கொல முயற்சின்னு சொல்லி வாழ்நாள் பூரா உள்ள வச்சிருவேன். என்னடா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வெட்டிருவியா? வெட்டா, வந்து வெட்டு. சார், சாரி சார, அவர் ஒரு மாதிரி, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நல்ல சுந்தரம் மேல ரோஷினின்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது விஷயமா விசாரிக்கணும். நல்ல சுந்தரம் யாரு? நான் தான் ஐயா. என்ன வேணாலும் செய்ய, ஆனா என் அண்ணன் தம்பியோட எதுவும் செஞ்சாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. மாமா, எதுக்கு பயப்படுறீங்க? கம்ப்ளைண்ட் தானே கொடுத்திருக்காங்க சார். ரோஷினியோட விருப்பத்தால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. அந்த பொண்ணால நாங்க நிறைய நஷ்டப்பட்டிருக்கோம் சார். சொந்த வீட்டை கூட பறி கொடுத்துட்டு நிக்கிறோம் சார். ஆக்சுவலா நான் லாயர் அசிஸ்டன்ட் சார். நானே அவரை கூட்டிட்டு வரட்டுமா? அம்மா, நீங்க யாரா வேணா இருங்கம்மா. அவரை நாங்க கூட்டிட்டு போறதா இல்ல நீங்க கூட்டிட்டு வர்றதான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க எனக்கு புத்தி சொல்றீங்க? அண்ணன் மேல தப்பே இல்லையா? அவரு எதுக்கு போலீஸ் கொடுப்போனா? அவர்லாம் வரமாட்டா சார். அன்பண்ண, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. சாரி சார், படிக்காதவங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படி அழகிய அன்பையும் கூட்டிட்டு உள்ள போ. சரி, உள்ள போ. சொல்ல பேசுறேன். ஏமா, லாயர் கிட்ட வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க. சுயநினைவு இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம்னு தெரியாதா? நீங்க எல்லாம் படிச்சவங்களா இருக்கீங்க, ஏன் இந்த தப்ப பண்றீங்க? பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது. கண்டிப்பா விசாரிச்சு சரியான ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஒன்னு ரோஷினிய காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, இல்லனா கோர்ட்ல பாத்துக்கங்க. வேற வழியே இல்ல. நல்ல சுந்தரம், வா போலாம். சார், என் தம்பிய டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிக்க மாட்டீங்களா சார்? வெயில் படாம வீட்டிலே வளர்ந்தவன், பச்சை உடம்புக்காரன் சார். அடிச்சிங்கன்னா வலி தாங்க மாட்டான் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வாய போலாம். இம்பட்ட பெரிய அதிகாரியே என்ன கைது பண்ண வந்திருக்கிறத பார்க்கும்போது
கண்டிப்பா என்னைய தூக்கல போட்டுருவாங்க தான் தோணுது. எப்பா என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீடா, நீங்களாவது நல்லா இருக்க. ராசு குடும்பத்தை பாத்துக்கடா. எப்ப தம்பிங்க ஏதாவது தப்பு பண்ண பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுடா. கடுமையா பேசிடாத, கைய நீட்டிடாதப்பா. கெஞ்சி கேக்குறேன், நான் போனப்புறம் தாத்தா காசிலிருந்து வந்து இந்த பாவிய எங்கன்னு கேட்டா அவருக்கு இங்க நடந்தது எதையும் சொல்லிடாதீடா. அவரால் தாங்க முடியாது. அவர் கேட்டார்னா, தாத்தா நல்லா உங்களை தேடி காசிக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்க. சென்னையை தூக்கில போடும்போது தயவு செஞ்சு நீங்க யாரும் வந்துடாதீடா, யாரும் வந்துடாதீய. இந்த பாவியுடைய கல்லறையில பாண்டவர் இல்லத்தை பாழாக்கின பாவி இவன் அப்படின்னு பொறிச்சு வைங்க. அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு நான் சகோதரனா பிறக்கணும்டா. இந்த ஜென்மத்துல என்னால நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த பாவத்தை நான் கரைக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஏங்க என்னங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க மாமா, நல்ல மாமாக்கு ஒண்ணு ஆகாது. லாயர் கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடலாம். சார், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பார்வையே தப்பா இருக்கு சார். ஐயா இல்லையா, தப்பாலாம் பார்க்கலையா? அப்படி இருந்த இவங்க இப்படி ஆயிட்டாங்களேங்கிற அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கேன். ஆறு கஜம் புடவை கட்டி அடக்க ஒடுக்கமா அழகா இருந்த புள்ள இப்படி அலங்கோலமா கிழிஞ்ச துணி போட்டுட்டு இருக்காங்களேங்கிற வேதனையில பார்த்துட்டு இருக்கேன். அந்த கதையெல்லாம் விடியா, உன் பிரச்சனைக்கு வா. பிரச்சனைதே நாம் பிரச்சனைதே, என்னாலதான எல்லா பிரச்சனையும். ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னைய என்ன வேணும்னாலும் செய்யுங்க, இந்த இடத்துலயே தூக்கல கூட போடுங்க. ஆனா என் அண்ணன் தம்பிகளையும் என் குடும்பத்தையும் எதுவும் செஞ்சிடாதீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அப்பாவிக. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க பாண்டவ குலத்துல யாருமே குற்றவாளியா காவல் நிலையம் படிக்கட்டு ஏறுறது கிடையாது. அந்த பழிய இந்த பாவி எங்க குலத்துக்கு கொண்டு சேர்த்துட்டேன். என்னைய சும்மா விட்டாதீங்கய்யா, கொண்டுங்க. ஏன்பா நல்ல சுந்தரம், மனநலம் பாதிச்ச பொண்ண கல்யாணம் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியாதா? சொல்லியா தெரியுமா தெரியாதா? தப்புங்களா ஐயா?
ஒரு தடவை கல்யாணம் பண்ணதே தூக்கில போடுற அளவுக்கு பெரிய குத்தமா இருந்தா. ஐயா, என்னை ரெண்டு தடவை தூக்கில போடுவீங்களா? ஏன்னா எனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு. என்னையா சொல்ற, ரெண்டாவது கல்யாணமா? உண்மையத்தான் ஐயா சொல்ற. யோ, லூஸ் தனமா பேசாதீங்க. மேடம், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லுப்பா, ரெண்டாவது கல்யாணமா? மொத கல்யாணம் எப்ப நடந்துச்சு? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மணிமேகலைக்கு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சியா? மணிமேகலை யாரு? இந்தா உட்கார்ந்துருக்கா. இவகதான் மணிமேகலை. அப்ப ரோஷினி? அதுவும் இவக. ஐயா, நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுதேன். இவக மணிமேகலையா இருக்கும்போது நான் சோழ நாட்டு வீர தளபதி வேல்வேந்தன். இவக ரோஷினியா இருக்கும்போது நான் நளபாக சக்கரவர்த்தி கவிஞர் நல்ல சுந்தர பாண்டவர். மேடம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கா இவருக்கா? உங்களுக்கு முன்னாடியே திருமணம் ஆனதும் நீங்க படை தளபதினும் உங்களுக்கு யார் சொன்னது? இவகதே சொன்னாக. அது மட்டுமா சொன்னாக? இன்னும் நிறைய சொன்னாக. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பறந்து விரிந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் ஈடு இணையற்ற பேரரசர்களுள் ஒருவராகிய மாமன்னர் ராஜேந்திர சோழரின் நாவாய், அதாவது கப்பற்படை, அந்த கப்பற்படையின் வீர தளபதி நான் வேல்வேந்தன் எனது பெயர். மாமன்னர் ராஜேந்திர சோழரின் கட்டளைக்கிணங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து போர் பல புரிந்து வெற்றிகள் பல கண்டவன் நான். என்னுடைய வாழ்வீச்சையும் வீர பராக்கிரமங்களையும் கண்டு இந்த வேல்விழியாள் என் மீது மையல் கொண்டாள். நானும் இவள் மீது காதல் கொண்டேன். நாங்கள் இருவரும் மாமன்னர் ராஜேந்திர சோழரின் முன்னிலையில் கொன்றை மலர் மாலைகளை மாற்றி திருமணம் செய்து கொண்டோம். காலங்கள் கடந்த, ஆண்டுகள் பல உருண்ட, நானும் ஆண்டு போனேன். செத்துட்டியா? ஆம், நான் மாண்டு போனேன். ஆனால் என் காதல் மனைவி எனக்காக பல நூறு ஆண்டுகள் காத்திருந்தாள். இப்பிறவியில் நான் நல்ல சுந்தரமாக மறுபிறவி எடுத்ததும் என்னை தேடி கண்டுபிடித்து கடந்த கால நிகழ்வுகளை என்னிடம் எடுத்து கூறி மறுபடியும் என்னை திருமணம் செய்து கொள்ள நிர்பந்தித்தாள். ஆனால் இவளை திருமணம் செய்து கொள்வதற்கு முதலில் நான் மறுத்தேன், திருமணத்தை தவிர்த்தேன். ஆஞ்சநேய பக்தனாக பிரம்மச்சரிய விரதம் இருந்து திருமண மறுப்பு கொள்கையில் தீவிரமாக இருந்தவன் நான். ஆனால் இவளுடைய தூய்மையான காதல் என் கல்மனதை கரைத்து விட்டது. மகேஸ்வரி என்ற மங்கையை மணமுடிக்க திருமண மேடை வரை சென்றேன் நான். திருமண மேடையிலே மகேஸ்வரி திருமணத்தை மறுத்து தியாகியானாள். நான் துரோகியானேன். இவர்களுடைய விருப்பப்படி அந்த மேடையிலேயே இவர்கள் கழுத்தில் நான் தாலி கட்டினேன். இதுதாயா நடந்தது? மன்னர் ராஜேந்திர சோழரை தான் கூப்பிட்டு கேட்கணும் இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு. இல்ல ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அப்படியா? நம்பிட்டேன். ஆமா, இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது? இவகத ரோஷினி தான் சொன்னாங்க. அதாவது இப்ப ரோஷினியா இருக்கிற மணிமேகலை மணிமேகலையா இருக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க. சார், அவன் பொய் சொல்றான் சார். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. ஏன் மணிமேகலை? பாண்டவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நினைவில்லையா? நினைவு இருந்திருந்தா நீங்க ஏன் என் மேல இங்க வந்து புகார் கொடுத்துக்க போறீங்க? எல்லாம் ஏன் கெட்ட நேரம்.
யோ, இப்ப என்ன பண்ண? சிரிச்சையா? ரொம்ப நல்லா இருக்கியா, இன்னொரு வாட்டி சிரி. அப்படிங்களா? நல்லா இருக்காயா? எங்க தாத்தா பெரிய சுந்தர பாண்டவர் கூட இப்படித்தான் சொல்லுவாரு. என்னல்லாம் உன்னுடைய சிரிப்போட அழகு இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராதுன்னு. என்ன, நான் சந்தோஷமா சிரிக்கிறது அம்புட்டு நல்லா இருக்கும், ஆனா இப்ப என்னால சந்தோஷமா சிரிக்க முடியாது, சோகமாத்தேன் சிரிக்க முடியும். உங்களுக்காக ஒரு தடவை சிரிக்கிறேன். சாரி சார். என்னமா பண்றது? என்ன பண்றதுனா அரெஸ்ட் பண்ணுங்க சார். வணக்கம் சார், நான் கோடீஸ்வரன். இருந்துட்டு போங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சாரி சார், என் பேரு கோடீஸ்வரன், ரோஷினியோட அப்பா. நீங்க தான் மன்னர் ராஜேந்திர சோழனோட தளபதியா? சார், ஆக்சுவலி ரோஷினிக்கு தான் சார் ப்ராப்ளம். நல்ல சுந்தரத்து மேல எந்த தப்பும் இல்ல. டாடி, நான் என்ன தப்பு பண்ண? எல்லா தப்புக்கும் நீங்க எல்லாரும் தான் காரணம். இதுல பாதிக்கப்பட்டது நான் மட்டும்தான். சார், என் பொண்ணுக்கு நல்ல சுந்தரத்தை பிடிக்கல சார். இப்படி ஒரு ஆளு கூட எப்படி சார் வாழ முடியும்? தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? ரோஷினி கொஞ்சம் வெளியேறு. போன்னு சொல்றேன்ல, போ வா. கூட்டு போடி. வா.